அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் அன்வரைன் குக்கிங் சேனல் இப்போ வந்து நம்ம மாங்காய் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வந்து பிரியாணி குஸ்கா தக்காளி சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ அது தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நல்ல மாங்காய் ஒன்று எடுத்து நல்ல இவ்வளோ பெருசு ஒரு மாங்காய் ஒன்று எடுத்து இது ரொம்ப காய் உள்ள ரொம்ப கொளக்குளங்கள்லாம் இருக்காது கல் மாதிரி உள்ள பழம் தான் இது கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் இந்த மாங்காயில ஒரு மாங்காய் தூள் சீவி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நெய் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை பட்டை வந்து சும்மா ரெண்டு பீஸ் இந்த இவ்வளோ பெருசுக்கு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு ரெண்டு அதே மாதிரி ஏலக்காய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மாங்காயை நம்ம நான் தூள் சீவியாச்சு இப்போ இதை நல்லா பீஸ் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடித்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ ஜாம் எப்படி தளிக்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு வடைசட்டி வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன கரண்டியில் ரெண்டு கரண்டி நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்புறம் இந்த இவ்வளோ பெருசு சின்ன இதெல்லாம் ரெண்டு இது ஊற்றிட்டேன் இப்போ நெய் காஞ்சிருச்சு இப்போ முந்திரி திராட்சையை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பட்டையை போட்டலாம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டேன் இப்போ இதில் வந்து இந்த அடித்து வச்சுருக்கிற மாங்காய் பேஸ்ட்ரி சேர்த்துறேன் சேர்த்து நல்லா வரைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மாங்காயை வந்து நான் நெய்யில் வந்து ஒரு 7 நிமிஷம் சிம்மில் வச்சு வாட்டிட்டேன் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 கரண்டி ஊற்றினேன் இந்த கரண்டியில் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 50 கிராம் நெய் ஊற்றிட்டேன் 50 ml நெய் ஊற்றிருக்கேன் அதில் அதுக்கப்புறமும் நெய் ஊற்றிருக்கிறேன் 50 ml நெய் பக்கம் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு 2 கரண்டி ஊற்றி தாளித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வடக்கும் போதே இடையில ஊற்றிருக்கிறேன் 50 ml நெய் இந்த ஒரு மாங்காய் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் சர்க்கரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 கிராம் சர்க்கரை போடுறேன் அவங்கவுங்க ஒரு 100 கிராம் 150 கிராம் போட்டு வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் இனிப்பு போடுறவங்க 200 போட்டுக்காங்க இல்லை கம்மியாக வேணுங்கிறவங்க குறைச்சிக்கலாம் ஏன்னா மாங்காய்க்கு வந்து கொஞ்சம் இருக்கும் இனிப்புக்கு நான் வந்து 200 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன் அந்த ஒரு மாங்காவுக்கு 50 ml வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன் 7 நிமிஷம் நல்லா அந்த மாங்காயை நல்லா சிம்மில் வச்சு வாட்டியிருந்தேன் திட்டே இருக்கும் அடி பிடிக்க விட்டக்கூடாது அப்புறம் கொஞ்சம் கூட அடி உட்காராம நல்லா சர்க்கரை கரையிட்டும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பக்கம் நான் நல்லா கிண்டிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் இதை ஆறுனா இன்னும் கூட கெட்டி ஆகிடும் ரொம்பவும் நம்ம கிண்டிக்கிட்டு ரொம்ப இது பண்ணிட்டோம்னா கோந்து மாதிரி சர்க்கரை வந்து இறுக்கி போய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சர்க்கரை கரைஞ்சி இந்த பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக அப்படி வர்ற அளவுக்கு இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க இல்லைன்னா முறிஞ்சு போய் ஒரு மாதிரி பிடிச்சிக்கும் கரண்டியும் அதுவும் சேர்த்து அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடுது இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஜாம் வந்து ஒரு பவுலில் எடுத்துட்டோம் நல்லா டேஸ்ட்டான மேங்கோ ஜாம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்